மெட்டி ஒலி சீரியலில் விஜி என்ற கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை உமா மகேஸ்வரி இன்று உடல்நலக் குறைவால் காலமானார். யார் இந்த உமா மகேஸ்வரி என்பதனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உமா பிறந்து வளர்ந்தது சென்னையில் தான். அவரது அப்பா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். சின்னத்திரை நடிகை வனஜா அதாவது மெட்டி ஒலி சீரியலில் லீலாவாக நடித்தவர் உமாவின் அக்கா தான். ஒரு நாள் அக்காவின் சீரியல் ஷூட்டிங்குக்கு போன உமாவுக்கு எதிர்பாராத விதமாக சீரியலில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்படித்தான் விஜய் டிவியின் காலேஜ் ரோட் சீரியலில் நடித்தார் உமா மகேஸ்வரி. அந்த சீரியலில் நடித்துக் கொண்டிருக்கும் போதே வெற்றி கொடிகட்டு படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அப்போது மனோரமாவுடன் அவருக்கு நல்ல பழக்கம் ஏற்பட்டுள்ளது. பின்னாளில் உமாவின் சீரியலை பார்த்துவிட்டு நீ நல்லா நடிக்கிற என மனோரமா பாராட்டியதை பெரும் பாக்கியமாக தான் கருதுவதாக நேர்காணல் ஒன்றில் குறிப்பிட்டிருந்தார் உமா மகேஸ்வரி. அதனைத் தொடர்ந்து அள்ளி அர்ஜுனா, உன்னை நினைத்து போன்ற படங்களிலும் நடித்துள்ளார். ஒரு கட்டத்தில் சீரியல் சினிமா என பிஸியாக இருந்த அவருக்கு மெட்டி ஒலி சீரியல் இன்னும் பெரிய ரீச்சை கொடுத்தது. கடைசியா மஞ்சள் மகிமை என்ற சீரியலில் நடித்த உமா மகேஸ்வரி அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டார். திருமணத்திற்கு பிறகு அவர் நடிக்க வரவில்லை. இதற்கு முன்பு அவர் ஒரு கதையின் கதை, மஞ்சள் மகிமை போன்ற சீரியல்களிலும் ஈ பார்கவி நிலையம் என்ற மலையாள படத்தின் ஹீரோயினாகவும் நடித்திருந்தார் உமா மகேஸ்வரி. 13 வருடங்கள் மீடியாவில் பயணித்தவர் திருமணத்துக்கு பின்னர் சீரியலுக்கு வரவில்லை. இதற்கிடையில் விஜய் டிவியில் ஒளிபரப்பான கிச்சன் சூப்பர் ஸ்டார் நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டிருக்கிறார். மேலும் மீடியாவில் இருந்து ஒதுங்கியிருந்த உமா மகேஸ்வரி கடந்த பல மாதங்களாக உடல்நலக் குறைவால் அவதிப்பட்டு வந்திருக்கிறார். இந்த நிலையில் இன்று வாந்தி மயக்கம் ஏற்பட்டு பின்னர் அவர் உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது.